ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஐபிபிபியும் டாடா ஏஜியும் டைப் பண்ணி ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் அட் வெரி அஃபோர்டபுள் காஸ்ட், அதாவது 399 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு பே பண்ணிங்கன்னா அந்த வருஷம் உங்கள் ஃபேமிலி அண்ட் லவ்ட் ஒன்ஸை வந்து ஃபைனான்ஷியலாக செக்யூர் பண்ணுறீங்க. இந்த இன்சூரன்ஸோடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ். இப்போ எக்ஸ்னு ஒருத்தர் இந்த 399 ருபீஸ் கொடுத்து ஆப் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஆக்சிடென்ட்னால உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இல்லை அவருக்கு பெர்மனண்டாக டிசேபிள் ஆனாலோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து 10 லேக்ஸ் வந்து போயிடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் லைக் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ், டிரான்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ், ஃபுனரல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது அட் 399. ஒரு வருஷத்துக்கு 399 ரூபா மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். இந்த ஸ்கீம் நீங்கள் கேட்கும் போது பிஎம்ஜேஜேபிஒய் பிஎம்எஸ்பிஒய் மாதிரியே இருக்கும். இப்போ பிஎம்ஜேஜேபிஒய்ன்றது 436 ருபீஸ் வந்து பே பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு, அந்த வருஷம் அவங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் டெத் ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு 2 லேக்ஸ் போகும். ஓகேங்களா? அதே மாதிரி 12 ருபீஸ் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது 20 ஆக்கிட்டாங்க இப்போ. ஸோ அது வந்து எப்படின்னா, ஆக்சிடென்ட்னால டெத் ஆச்சுன்னா 2 லேக்ஸ் போகும் ஃபேமிலிக்கு. இதுவும் அதே மாதிரி தான் ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸு, இது ஜஸ்ட் 399 பர் இயர் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த வருஷம் எதுவும் ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு 10 லேக்ஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 399 பிளானுடைய டீடைல்டு வீடியோ நம்ம ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம், அது ஐபட்டனில் கொடுக்குறேன், பார்க்கறவங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து டாடா ஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எப்போ ஆப் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15 டேஸில் உங்கள் இமெயிலுக்கு வந்து அந்த பாலிசி டாக்குமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? இது டாடா ஏஜி சப்போர்ட் அந்த மெயில் ஐடியிலேருந்து தான் வருது. வாங்க நம்ம டாடா ஏஜி இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டு, நம்ம 399 பே பண்ணதுக்கான ரிசிப்ட். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர், என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, என் ஒய்ஃப் நேம் எல்லாமே நாமினி கொடுத்தாச்சு. இதில் என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். இன் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் அப்படின்னா 1000 ருபீஸ், அதாவது 10 டேஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் 9 டேஸ் தான் கொடுப்பாங்க, 1 டே வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபுனரல் பெனிஃபிட்னு ஒரு 5000 கொடுக்குறாங்க, விச் எவர் இஸ் லோயர். ஃபேமிலி டிரான்ஸ்போர்டேஷன் பெனிஃபிட்னு 25,000 கொடுக்குறாங்க. ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இப்போ ஒருத்தர் வந்து ரோட்டில் அடிபட்டுட்டாருன்னா அவரை வந்து எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸில் போகிறதுலேருந்து எல்லாமே வந்து இன்பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஐபிடி. ஸோ அதுக்கு 60,000. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமேல நீங்கள் போய் கிளினிக்கில் போய் செக்அப் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து 30,000 இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது. சப்போஸ் அந்த பர்சன் ஆக்சிடென்ட்னால கோமா போயிட்டாருன்னா 1 லேக் போகுது. எஜுகேஷன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு மேக்சிமமாக 1 லேக் கொடுக்குறாங்க ஆஸ் பர் ஆக்சுவல் தானா. ஆக்சிடென்ட் டெத் ஆச்சுன்னா வந்து 10 லேக்ஸ் போயிடும். ஆக்சிடென்டல் டிஸ்மெம்பர்மெண்ட் அண்ட் பேரலிசிஸ் ஆச்சுனாலும் 10 லேக்ஸு. பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டினாலும் 10 லேக்ஸு. பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டினாலும் 10 லேக்ஸு. டெரரிசம்னால எதுவும் ஆச்சுனாலும் 10 லேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள் அவங்கெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதில் என்னெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ், இந்த பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கொண்டு போய் ரைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சூசைடும் அட்டம் சூசைடும் இதில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஆல்கஹால் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்னால இறந்தீங்கனாலும் அதுவும் வந்து எக்ஸ்க்ளூஷன்னு. ஓகேங்களா? ரியாட்டு கிரைமு அந்த மாதிரி இதில் இருந்தாலும் இது வந்து எக்ஸ்க்ளூஷன். ஆக்சிடென்ட்ன்றது இப்போ ரோட் ஆக்சிடென்ட்னால ஆகுறது. இப்போ நீங்கள் 2-வீலரில் போகலாம், 4-வீலரில் போகலாம், பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாமே வந்து இந்த பாலிசி வந்து கவர் ஆகும். அதே மாதிரி மஸ்கிட்டோ பைட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் டிசீஸ்னால இறந்தாலும் இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸு. ஜஸ்ட் நீங்கள் 399 பே பண்ணுவீங்க, அந்த வருஷத்துக்கு ஆக்சிடென்ட்னால சப்போஸ் எதுவும் ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு வந்து 10 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த பாலிசி மூலமாக கிளைம் ஆகி கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ஐபிபிபி டாடா ஏஜி
ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஐபிபி அனவுல்டு போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய ஐபிபி கியூஆர் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 minutes நீங்கள் எந்த பாலிசியை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஐபிபி கியூஆர் கார்டு இல்லைனாலும் ஜஸ்ட் உங்கள் ஆதாரும் மொபைல் ஃபோனும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம், இல்லைனா ஜிபேலேருந்து ஈஸியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஐபிபிபி கியூஆர் கார்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு உங்கள் கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு தடவை டைப் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடும் அந்த கியூஆர் கார்டு பேக் சைடில் இருக்கும் அதே டைப் பண்ணி நேம் டைப் பண்ணி நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பாலிசியை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.